உள்ளூரில் ஓணான் பிடிக்காதவன் உடையார் பாளையம் போய் உடும்பு பிடிப்பானா. இந்த பழமொழியில உள்ள ஓணானும் சரி உடும்பும் சரி நம்ம பார்த்திருக்கிறோம். நேர்ல பார்க்காட்டா கூட அது எப்படி இருக்கும் அப்படிங்கறத படத்துல பார்த்திருக்கிறோம். அதோட அளவு கூட நமக்கு தெரியும். அப்படித்தானே, கிராமத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா 4-5 சிறு பையன்கள் இருக்காங்கல்ல, அந்த சிறு பிள்ளைகளே பாத்தீங்கன்னா இந்த ஓணான ரொம்ப எளிதில பிடிச்சிருவாங்க. ஆனா உடும்பு பிடிக்கிறது வந்து அவ்வளவு எளிதான விஷயம்லாம் கிடையாது. அத வந்து நல்ல ஒரு பாதுகாப்போட பிடிச்சா மட்டும்தான் பிரச்சனை இல்லை. இல்லைன்னா யார் பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கே பாத்தீங்கன்னா பயங்கர பாதிப்பை கொடுத்துரும் உடும்பு பிடிக்கும் போது. அதுக்கப்புறமா இதுல உடையார் பாளையம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காது என்ன அப்படின்னா, ஒரு பகுதி சத்திரியர்கள் அதாவது வீரம் நிறைந்த மக்கள் இருக்கிறாங்கல்ல அவங்க வாழ்ந்த பகுதியை தான் உடையார் பாளையம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பழமொழி மூலமா என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, ஒருத்தன் உள்ளூர்ல நல்ல ஒரு வீர செயல் செய்யாம இருந்துட்டு உடையார் பாளையம் போயா அங்க உள்ளவங்க கிட்ட தன்னுடைய வீரத்தை காமிச்சு நான் வீரம்பா அப்படின்னு நிரூபிக்க முடியும் அப்படிங்கறதான் இந்த ஒரு பழமொழிக்கான அர்த்தம். அதாவது சிலவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப எளிதில முடிக்கக்கூடிய காரியமா இருக்கும், அதை கூட தொட்டு பார்க்க மாட்டாங்க. ஆனா சவுடாலா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான்லாம் அவ்வளவு பெரிய விஷயத்தையே செஞ்சிருவேன் அப்படின்னு வாயால வடை சுடுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பேசுவாங்க. அப்படிப்பட்ட மக்களை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உள்ளூரில் ஓணான் பிடிக்காதவன் உடையார் பாளையம் போய் உடும்பு பிடிப்பானா. இன்னும் ஒரு பழமொழி அர்த்தத்தோட நாம் சந்திக்கலாம். இந்த காணொளியை முழுமையாக பார்த்ததற்கு மிக்க நன்றி. வணக்கம்.